59வது வார்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அங்கே நிறைய நகர் இருக்குங்க, சக்தி நகர். நாங்கள் வந்து சக்தி நகரில் இருக்க சூர்யா நகர், கண்ணன் நகர், நேதாஜிபுரம், SIHS காலனி, விவேகானந்தர் தெரு, நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2 லட்சம் மக்கள் இருப்பாங்க. இந்த 30 வருஷ காலம் நாங்கள் அங்கே குடியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு வசதியும் கிடையாது. வர்ற கவுன்சிலர்கள் எல்லாமே வந்து இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன்ட்டு ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் எதுவுமே செய்யறது கிடையாது. நாங்கள் அவங்க வீட்டு சைடு போனோம்னு வைங்க, மிரட்டுறது, போலீஸ் வச்சுட்டு விட்டுருவோம், கூப்பிட்டு விட்டுருவோம், அங்கே பிடிச்சி விட்டுருவோம், இங்கே பிடிச்சி விட்டுருவோம்னு மிரட்டுறதுங்க. ஜனங்க போனோம்னா, பெண்கள் போனால் அப்படி நாங்கள் பயந்து பயந்து ஒவ்வொன்றுக்கு இருக்கிறது. அப்புறம் எல்லா பக்கம் நாங்கள் எங்கள் ஏரியாவில் மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணால் எங்களுக்கு அந்த எல்லா வசதி வேணும் அப்படின்னு சொல்லி, ரோடு வசதி, சாக்கடை வசதி, தெருவிளக்கு வசதி எல்லாம் வேணும்னா பண்ணித்தரோன்னு மாநகராட்சியில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் செஞ்சு தர்றதில்ல. அதனால தான் இப்போ வந்து இது நாங்கள் ஃபைனலாக வந்து இங்கே நின்றுருக்குறோம். இது செஞ்சு தரலைன்னா அடுத்தது எங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ணுவோம். அது எதுவுமே பண்ணலைன்னா நாங்கள் எப்படிங்க அவங்கள மறுபடியும் கொண்டு வர முடியும்? அதனால் எல்லாமே செஞ்சு தர வரைக்கும் நாங்கள் போராட்டம் எங்கள் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது.